Hi Friends, Assalamualaikum, Welcome வெல்கம் டு Time டைம் இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் வச்சு ஒரு donut ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீஃபில் donut எப்படி பண்ணுறதுன்னு வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு பீஃப் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பீஃப் சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் மட்டன்லேயும் செய்யலாம் சிக்கன்லேயும் செய்யலாம் சேம் ரெசிபி தான் நான் இன்றைக்கி பீஃபில் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதை இப்போ நல்லா மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சிட்டு அரைச்சிக்கோங்க தண்ணியோடு அரைச்சிடாதீங்க ரொம்ப சொத சொதன்னு போயிடும் தண்ணியை நல்லா புளிஞ்சிட்டு இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி வச்சு வைக்கோங்க மிக்சியில் போட்டு அதுக்கு நான் இப்போ ஒரு சாப்பரில் ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் சாப்பரில் வெங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி மல்லிக்கீரை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லிக்கீரை அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் மிளகாய் மிளகாய்த்தூள் அந்த மாதிரிலாம் எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த வீடியோவில் அது மிஸ் ஆகிடுச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச கறியும் அது கூடவே சேர்த்துக்கிறேன் நீங்கள் சாப்பர் இல்லை நீங்கள் வந்து தான் இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறீங்க அப்படின்னா மிக்சியில் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப அரைக்க வேணாம் அதையும் சேர்த்துட்டு இப்போ மூணு ப்ரெட் ஸ்லைசஸ் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சுட்டு அதில் சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம டோனட் ஷேப் கொண்டு வரத்துக்கு இதெல்லாம் சேர்த்தா தான் ஒரு பைண்டிங்காக நல்லா சேர்ந்து வரும் அதுக்காக தான் நாம் இப்போது ப்ரெட்டு சேர்த்துக்கிட்டோம் ப்ரெட்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைஞ்சிருக்கும் இப்போது அது கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்காக தான் இருந்துச்சு நான் ஒரு மூணு கிழங்கு சேர்த்துக்கிட்டேன் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு கிழங்கு கூட சேர்த்துக்கோங்க போதும் மூணு சின்ன உருளைக்கெழங்கு வேக வச்சு நான் சேர்த்துட்டேன் அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் அதாவது காஞ்ச மிளகா இருக்குல்ல அது சில்லி ஃப்ளேக்ஸுன்னு பொடி பண்ணியே கிடைக்கும் கடைகளில் அது இல்லைன்னா நீங்கள் சும்மா ரெண்டு மூணு காஞ்ச மிளகாவே விற்றுட்டு அதில் போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இவ்வளோதான் நம்ம காரத்துக்கு சேர்த்துருக்கோம் வேறு மசாலாலாம் எதுவும் கிடையாது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் போ இஞ்சி பூண்டு மறக்காமல் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போது நான் ஒரு பவுலில் ரெண்டு முட்டை கலக்கி வச்சுக்கிறேன் கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது எப்படி அதை டோனட் மாதிரி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா எல்லாம் எண்ணெயை தடவிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கறி இருக்குல்ல அதை நல்லா இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கிட்டு நம்ம அதில் வச்சு தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டிக்குவோம் நல்லா இந்த மாதிரி டோனட் ஷேப்புக்கு தட்டிட்டு நம்ம திருப்பி கவுத்தி போட்டோன்னா அதில் எண்ணெய் தடவி இருக்கிற வாசி ஈஸியாக வந்துடும் அதுலேருந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஈஸியாக வந்துடும் நல்லா அதை ஷேப் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ டோனட்டாக செய்கிறதுனால கரெக்டாக அதுக்குள்ளே ஷேப்பு கொடுக்கணும் அப்போ தான் டோனட் மாதிரி தெரியும் நீ உங்கள்கிட்ட வேறு ஏதாவது சின்ன மூடி இருந்துச்சுன்னா இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை வச்சு நடுவில் ஹோல் போட்டுக்கோங்க இப்போ நம்மளோட டோனட் ஷேப்பில் இந்த பீஃப் டோனட் ஷேப் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம கலக்கி வச்சுருந்த முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை இப்போ பிரெட் கிரம்ஸில் போட்டு புரட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாம் அது வீணாக போகாது நம்ம ஃப்ரீசரில் வைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வச்சுக்கணும் ஒரு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பீஃப்லாம் நிறையா இருக்குது மட்டன் நிறையா இருக்குது அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் வீணாக போகாமல் இருக்கும் நீங்கள் பா பாட்டில் மூடியில் பண்ணால் கட்டி கூட இந்த மாதிரி கையிலேயே கூட பால் ஷேப்பில் கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி முட்டையில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதா நான் இதை ரெடி பண்ணி எடுத்துட்டு நான் இதை எல்லாத்தையுமே ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் வச்சுட்டு நான் மறுநாள் தான் ஃப்ரை பண்ணேன் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நல்லா அது ஆகி இருக்கும் பாருங்கள் இப்போ எல்லாமே டோனட் ஷேப்க்கு ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் ஒரு பாக்ஸில் போட்டு ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் அடிக்க வச்சுருங்க வச்சு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா வீணாக போகாது நமக்கு போது எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரோசன் மாதிரி தான் நம்ம ஹோம் ஹோம்மேடாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃப்ரை பேனில் என்ன சூடானதுக்கு பிறகு இப்போ பாருங்கள் நல்ல சூப்பராக டோனட் ஷேப்பில் கிடச்சிருக்கு நம்மளுக்கு இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க அடுப்பு ஏன்னா நம்ம வந்து கறியை பச்சையாக தான் இதில் சேர்த்துருக்கோம் இது எதுவும் வேகலாம் வைக்கலை ஸோ நீங்கள் ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே நல்ல முருவி வந்துடும் உள்ளாக்க வேகாது கொஞ்சம் மீடியம் ஹைல வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே நல்லா முருவி வரும்போது உள்ளாக்கியும் வெந்துடும் கொஞ்சம் டைம் கொடுத்து தான் அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நல்ல ஒரு பக்கம் லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு பிறகு திருப்பி போடுங்க அவ்வளோதான் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா டோனட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த புது ரெசிப்பி பீஃப் டோனட் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கிறிஸ்பாக நல்ல சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சின்ன பசங்கள் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக பீஃப் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண் சிக்கன் மட்டன் எதில் வேணாலும் இதே சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செய்ங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ க்ரிஸ்பாக இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணுன்னா அனிசாஸ் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணிக்கிறீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்